जय जय शंकर हर हर शंकर। गुरु ब्रह्म गुरु विष्णु गुरुदेव महेश्वरा गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। அனைவருக்கும் வணக்கம். பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். மகா பெரியவானுடைய அற்புத அனுக்கிரகங்களை ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஒவ்வொரு அதிசயமாக நாம் பார்த்துட்டு வரோம். இன்றைய நம் காஞ்சி மகான் பகுதியில் ஸ்ரீ பால திரிபுர சுந்தரி மகா பெரியவா மடியில் உட்கார்ந்து அருள் பாலித்த ஒரு அற்புதமான நிகழ்வை பற்றி தான் பார்க்க போகிறோம். செட்டிநாடு பக்கம் நகரத்தார் அப்படின்னு ஒரு சமூகம் இருக்காங்க. அவங்க மகா பெரியவா மேலே அதீத பக்தி வச்சுருந்தாங்க. அதில் ஒரு ஏழு பக்தர் மகா பெரியவாவை தரிசனம் பண்ணுறதுக்காக அடிக்கடி காஞ்சிபுரத்துக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு மகா பெரியவாவை நமஸ்காரம் பண்ணிட்டு போவார். அப்படி ஒரு முறை அவர் மகா பெரியவாவை தரிசனம் பண்ணுறதுக்காக காஞ்சிபுரம் வந்திருந்தார். தன்னுடைய 9 வயசு பையனோட அவர் வந்திருந்தார். நீண்ட கியூ வழக்கம் போல் இருந்தது. அவர் பொறுமையாக தன்னோட முறை வர வரைக்கும் கியூவில் பொறுமையாக நின்று பெரியவாவை தரிசனம் பண்ணார். தங்களோட முறை வந்ததும் அந்த நகரத்தாரும் அவரோட பையனும் பெரியவாவை நமஸ்காரம் பண்ணி தரிசனம் பண்ணாங்க. பெரியவாளும் அவங்கள ஆசீர்வாதம் பண்ணி பிரசாதம் கொடுத்தார். அதை அவ்வளவு பயபக்தியாக அவர் வாங்கிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார். சில அடி தூரம் போயிருப்பார். அவரோட பையன் அவர் கையை பிடிச்சி இழுத்து அவர் காதில் ஏதோ ஒரு விஷயம் சொன்னான். இவர் திரும்பி மகா பெரியவாவை பார்த்தார். பார்த்துட்டு அந்த பையனை கையை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு மடத்துக்கு வெளியே வந்துட்டார். இவர் மடத்துக்கு வெளியே வந்த உடனே உள்ளேருந்து ஒரு அணுக்க தொண்டர் வெளியே ஓடி வந்து பெரியவா உங்களை வர சொல்கிறா அப்படின்னு கூப்பிட்றார். இவருக்கு ஒன்றும் புரியல. பெரியவா தரிசனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணியாச்சு, பிரசாதமும் வாங்கியாச்சு, இதுக்கப்புறம் பெரியவா நம்மளை எதுக்கு கூப்பிட்றா அப்படின்னு ஆச்சரியத்தோட உள்ளே போகிறார். இவர் வந்து அவர் பையன் காதில் இவர்கிட்ட ஏதோ சொல்கிறப்ப இவர் பெரியவாளை திரும்பி பார்க்குறார். அப்போ பெரியவா கண்களை மூடிய நிலையில் தான் இருந்தார். நாம் எல்லாரும் பெரியவாவை தரிசனம் பண்ணுறப்ப நமஸ்காரம் பண்ணுறச்ச பெரியவாவை தொடவே மாட்டோம். பெரியவாவை தொடாமல் தான் கொஞ்சம் தூரம் நின்று தான் நம்ம நமஸ்காரம் பண்ணுவோம். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக வச்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி பெரியவா சந்நியாசிகள் மடாதிபதிகள் இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சாரம் உண்டு. அதை நாம் கெடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அவங்கள ஸ்பரிசம் பண்ணாமல் நாம் வந்து நமஸ்காரம் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். ஒரு சமயம் இப்படித்தான் மடத்தில் பெரியவா தரிசனம் கொடுத்துட்ருக்குறப்ப ஒரே ஒரு குழந்தை ஓடி வந்து பெரியவா மடியில் சட்டன்னு உக்காந்துருத்து. சுற்றி இருந்தவன்லாம் திடீர்னு இந்த குழந்தை உட்காந்தோன்னே அப்படியே பதறி போயிட்டா. ஏன்னா பெரியவானுடைய ஆச்சாரம் கெட்டு போயிருமோ அப்படின்னு பயந்துட்டா. மடத்து அத்தியந்த சீடர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் அந்த குழந்தையோட அப்பா அம்மாவை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தையை கொஞ்சம் பார்த்துக்க கூடாதா, இப்படியா விடுறது அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பித்த உடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுத்து. என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்களும் தான் பெரிய குற்றம் செஞ்ச மாதிரி நினச்சி பெரியவாவை நமஸ்காரம் பண்ணி மன்னிப்பு கேட்டுக்கிட்டாங்க. எல்லாரும் பதறி போயிருக்கிறப்ப பெரியவா எந்த பதட்டமுமே இல்லாமல் எந்த மாறுதலும் இல்லாமல் தான் எப்படி இருந்தாரோ அப்படியே உட்காந்துருந்தார். அந்த குழந்தை உட்காந்து எல்லாரும் கொஞ்சம் பதட்டமான உடனே அந்த குழந்தை எழுந்து போயிடுத்து. பக்கத்தில் இருந்த மடத்து சிப்பந்திகள்கிட்ட மகா பெரியவா சொன்னார், இப்போ ஏண்டா எல்லாத்தையும் திட்டுற, குழந்தை தானே வந்து உட்காந்தது, ஆச்சாரம் கெட்டு போச்சு அப்படின்னு நினைக்கிறியா, நான் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுறேன் அவ்வளோதான், இதுக்கு ஏன் அந்த குழந்தையை திட்டணும், நீ
அப்படினு வெகு சாதாரணமாக அதை எடுத்துக்கிட்டார். மகா பிரிவா வந்து ஒரு சந்நியாசி மடாதிபதி துறவி இப்படி எந்த கட்டுக்குள்ளேயும் அவர் வந்து ஒரு அடைச்சிடவே முடியாது. அதையும் தாண்டி அவர் வந்து ஒரு மகா புனிதராகவே இருப்பார். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான மகா புனிதராக இருப்பார். அப்படி ஒரு பக்குவம் மகா பிரிவாக்கு உண்டு. அவர் அந்த நகரத்தார்கிட்ட உங்கள் பையன் உங்கள் காதில் என்ன சொன்னான் அப்படின்னு கேட்டார். இவருக்கு ஒரே ஆச்சரியம். கண்களை மூடியபடி ஒரு தியான நிலையில், அதுவும் அப்போ தான் தரிசனம் பண்ணிட்டு வரோம், ஒரு ஷார்ட்டான ஒரு தியானம், அதில் வெளியே நடக்கிற அத்தனை விஷயங்களும் மகா பிரிவாக்கு தெரியறது. தன்னோட பையன் காதில் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்குறார். கண்டிப்பாக அதுவும் தெரிஞ்சிருக்கும், பட் தன் வாயால் அதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவர் இதை கேட்குறார். சுற்றி இருந்த வாழ்க்கைலாம் ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருந்தது. பெரியவா ஏதோ அனுகிரகம் பண்ண போகிறார், அற்புதம் பண்ண போகிறார் அப்படிங்கிறது தெரியும், பட் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கிட்டேயும் இருந்தது. பெரியவா பேசுகிறதையே ரொம்ப உன்னிப்பாக எல்லாரும் கவனிச்சுட்டு இருந்தாங்க. அந்த நகரத்தார் பெரியவா கிட்ட சொன்னார், இல்லை பெரியவா, அவன் உங்கள் மடியில் ஒரு பச்சை கலர் பட்டுப்பாவாடை போட்ட மாதிரி ஒரு சின்ன பொண்ணு உக்காந்துருக்கிறதா சொல்கிறான் பெரியவா அப்படின்னு பெரியவா தப்பாக எடுத்துக்குவாரோ என்னமோன்னு தயங்கி தயங்கியே சொன்னார். அந்த சின்ன பையன் பெரியவா மடியில் ஒரு சின்ன பொண்ணு இருக்கிறதா சொன்னதும் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். பெரியவா இதுக்கு என்ன சொல்ல போகிறாளோ அப்படின்னு ஒரு ஆர்வமாக பெரியவா முகத்தையே பார்த்துட்டு இருந்தாங்க. பெரியவா சின்னதாக ஒரு புன்முறுவலோட அந்த பையனை அப்படியே தீர்க்கமாக பார்த்தார். அவனுக்கு அப்போவே அவ்வளோ ஆசீர்வாதம் கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் அவனுடைய அப்பா பக்கம் திரும்பி, உங்கள் பையன் சாரதா தெய்வத்தை பார்த்துருக்கான், சாரதா தெய்வத்தை சாதாரணமாக எல்லோரும் பார்த்துட முடியாது, அப்படி பார்த்துட்டா அவன் குபேர அனுக்கிரகம் கிடைக்கும் அவனுக்கு, உங்கள் பையன் கூடிய சீக்கிரம் குபேரனாக போகிறான் அப்படின்னு பெரியவா அருள்வாக்கு மலர்ந்தார். எல்லாரும் அப்படியே ஆச்சரியத்தின் உச்சிக்கே போயிட்டாங்க. அந்த பையனை தூக்கி அவங்க அப்பா அவ்வளவு கொஞ்சினார். அதுக்கப்புறம் பெரியவா சொன்னார், அதாவது ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி தான் தான் விரும்பி பால திரிபுர சுந்தரியா ஒரு அவதாரம் ஏற்றுக்கிட்டா, அந்த திரிபுர சுந்தரியா இருக்கிற அந்த அவதாரம் வந்து அகத்தியர் போகர் இந்த மாதிரி சந்நியாசிகள் துறவிகள் சித்தர்கள் மடியில் இந்த பால திரிபுர சுந்தரி அடிக்கடி அமர்ந்து காட்சி தருவா, அதுவும் இந்த சங்கரமடத்துக்கு சங்கரமடாதிபதியாக இருக்கிறவா சங்கராச்சாரியாராக இருக்கிறவா கிட்ட அந்த அனுக்கிரகம் அதிகமாகவே இருக்கும். அவகிட்ட ஸ்ரீ பால திரிபுர சுந்தரி தன்கிட்ட எழுந்தருளி காட்சி தந்ததை அவ்வளவு அழகாக எல்லோருக்கும் புரியும் மாதிரி சொன்னார். எல்லாரும் பயங்கர ஆச்சரியமாக இதை கேட்டுட்டு அந்த பையனை அவ்வளவு ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஏன்னா அந்த பையனுக்கு தான் அந்த பால திரிபுர சுந்தரி காட்சி தந்திருக்கா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா. இதற்கப்புறம் அப்போது மகா பெரியவா அந்த சின்ன பையன் குபேரனாவான்னு அந்த நகரத்தார்கிட்ட சொன்னப்ப அந்த நகரத்தாருக்கு அவ்வளவு வறுமை இருந்தது. அந்த குபேர நிலையை வந்து நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு நிலைமை. மகா பெரியவா சொல்லிட்டார், நடக்கும் அப்படின்னு அவர் நம்பினார். அதே மாதிரி 2 வருஷம் கழித்து அவங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்தார், அவருடைய தூரத்து உறவினர். அவர் பெரிய கோடீஸ்வரர், அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. அவர் இவரோட பையனை ஸ்வீகாரம் எடுத்துக்கொள்கிறதா அவர்கிட்ட சொன்னார். எப்படி இருக்கும், ஒரே நாளில் அந்த சாரதா தெய்வம் ஸ்ரீ பால திரிபுர சுந்தரி பராசக்தி ராஜராஜேஸ்வரி அனுக்கிரகம் பண்ணியிருக்கா, எல்லாம் சேர்ந்த ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி அனுக்கிரகம் தான் எல்லாத்துக்கும் காரணம். மகா பெரியவா இது மாதிரியான மகா அற்புத அனுக்கிரகங்களை நமக்கெல்லாம் கண்டிப்பாக தர இருக்கார்.
தந்துட்டும் இருக்கார். அத நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில நிறைய உணர்ந்திருக்காங்க. நீங்களும் அதை உணரணும்னு ஆசைப்பட்டா மகாப்பிரியவானுடைய பாத கமலங்களை பற்றி நமஸ்காரம் பண்ணி அவர்கிட்ட உங்களுடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் வைங்க. மகாப்பிரியவா அனுக்கிரகிச்சு அந்த அற்புதத்தை நடத்தி காட்டுவார். மேலும் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். பக்தி மற்றும் இறை சிந்தனையை தொடர்ந்து அனுபவிக்க டெம்பிள் தர்சன் யூடியூப் சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.